தொழிற்சாலை மற்றும் நிறுவனத்தின் மின்சார தேவையை வங்கி நிதி உதவியுடன் சொந்தமாக சோலார் பிளான்ட் அமைத்து முழுமையாக நீங்களே பூர்த்தி செய்து கொள்ளலாம். மேலும் விவரங்களுக்கு வேலன் இன்ஃப்ரா ப்ராஜெக்ட் பிரைவேட் லிமிடெட், சென்னை. இந்தியாவில் நடப்பு நிதியாண்டில் மட்டும் 89.319 கோடி டன் நிலக்கரி உற்பத்தி செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்தியாவில் நிலக்கரி உற்பத்தி அதிகரித்துள்ளதா என்று மாநிலங்களவை எம்பி அனில் ஜெயின் எழுத்துப்பூர்வமாக கேள்வி எழுப்பியிருந்தார். இதற்கு சுரங்கம் மற்றும் நிலக்கரித்துறை அமைச்சர் பிரகலாத் ஜோஷி 2020-2021 நிதியாண்டில் 71.608 கோடி டன் நிலக்கரி உற்பத்தி செய்யப்பட்டது, 2021-2022 நிதியாண்டில் 77.821 கோடி டன் நிலக்கரி உற்பத்தி செய்யப்பட்டது, நடப்பு நிதியாண்டான 2022-2023 89.319 கோடி டன் நிலக்கரி உற்பத்தி செய்யப்பட்டுள்ளது. இதேபோல் 2023-2024 நிதியாண்டில் 101.21 கோடி டன் நிலக்கரி உற்பத்தி செய்ய நிலக்கரி இந்தியா நிறுவனம், சிங்கரேணி நிலக்கரி சுரங்கம் மற்றும் இதர நிலக்கரி சுரங்க நிறுவனங்கள் மூலமாக மத்திய அரசு திட்டமிட்டு இருக்கிறது. நடப்பு நிதியாண்டில் நிலக்கரி சுரங்கங்கள் மூலமாக மத்திய அரசுக்கு 677.26 கோடி ரூபாய் வருவாய் கிடைத்துள்ளது என்று எழுத்துப்பூர்வ பதில் கொடுத்துள்ளார்.